வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேங்க. வழக்கம் போல் இன்றைக்கும் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. சேலம் வ்ளாகோட தேர்ட் டே தான் இது. போன வ்ளாக்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு சூப்பரான சாரீ பர்ச்சேஸ் வ்ளாக் காமிக்கிறேங்க அடுத்ததுன்னு சொல்லிட்டு. சேலத்தில் சாரீ பர்ச்சேஸ் வ்ளாக்னால் எங்கே போயிருப்பேன்? வேறு எங்கெங்கே போகிறது? நம்ம இளம்பிள்ளை சாரீஸ் தான். யூடியூப்பை திறந்தாலே சென்சேஷனாக இருக்குங்க. இளம்பிள்ளை சாரீஸ், இளம்பிள்ளை சாரீஸ் எல்லாம் விதவிதமாக சாரீஸ் எடுத்து காமிக்கிறத பார்த்துட்டு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப டெம்ட் ஆகிட்டேங்க. அப்போ சேலத்துக்கு போயிட்டு நம்ம இளம்பிள்ளை போய் சாரீஸ் பார்க்காம போயிட்டோம்னா நம்ம மனசு உறுத்தம் இல்லை? நேரமும் மனசு உறுத்துவே. அதனால் அப்பாவை எப்படியோ தாஜா பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேங்க. ஏன்னா சக்கு வந்து எங்களை அங்கே சேலத்தில் விட்டுட்டு அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. எங்கள் அப்பாவை எங்கேயாச்சும் வெளியில் கிளப்பி கூட்டிகிட்டு வரதே பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. எப்படியோ கிளம்பி வந்தாச்சு நாங்கள். நாங்கள் வந்து சேலம் இளம்பிள்ளை வந்தப்போ இந்த ரவி சில்க்ஸ் தாங்க வந்திருந்தோம். இங்கே நிறைய ஹோல்சேலர்ஸ் இவங்களை மாதிரி இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ரவீ சில்க்ஸை பார்த்துட்டு இங்கே தான் நான் போவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டாங்க. யூடியூப் வீடியோஸோட தாக்கம் புரியுதா? நாங்கள் போன ரவி சில்க்ஸில் வந்து இவங்க சாரீஸ் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்க. இவங்க வந்து ஹோல்சேலும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க. இங்கே ஒன்று ரெண்டு புடவை வேணும்னா கூட எடுத்துக்கலாம். அண்ணா உன யாராச்சும் கேமராவை தூக்கிட்டு வந்துடுறாங்கன்னு பார்த்துட்டு போகிறாரு. அடை வாங்க, இதெல்லாம் நமக்கு சகஜந்தான், போவோம். இங்கே வந்து இவங்க சாரீ என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். இங்கே கீழெல்லாம் வந்து குடோன் மாதிரி வச்சுருக்காங்கங்க. மேலே தான் வந்து சாரீஸ் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. நம்ம மேலே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. நாம் வந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தோன்னே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நிறைய சாரீங்க இங்கே கம்ப்ளீட்டாக பட்டு மாதிரி டைப்பில் இருக்குது, சாஃப்ட் சில்க்ஸ் இருக்குது, பியூர் பட்டு இல்லைங்க. அப்புறம் இங்கே வந்து பனாரஸ் பட்டு மாதிரி டைப்பில் இருக்குது, நம்ம இந்த சில்க் காட்டன் டைப் சாரீஸ் இருக்குது. அப்புறம் கம்ப்ளீட்டாக சாரீஸ் தாங்க. இந்த பட்டு டைப் சாரீஸ் எல்லாம் லைக் பண்ணுறவங்களுக்கு இங்கே ரொம்ப பெஸ்ட்டு பிளேஸுங்க நீங்கள் வாங்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் எல்லா சாரீஸுமே வந்து இந்த பனாரஸ் டைப் பட்டு சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு 1500 2500 ஒரு நல்ல டீசெண்டான சாரீ நம்ம எடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து சாரீஸ் அவைலபிளாக இருந்துச்சு. டிசைன்ஸ் வந்தும் ரொம்ப அந்த ஒரு 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 டிசைனில் நீங்கள் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு பிளேஸு. இப்போ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கினோன்னா எப்படியும் ஒரு 4000 ஆகாது. எனக்கு தெரியாதுங்க, அதனால தான் நான் ஆகாதுன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நான் வந்து சாரீ அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இந்த தடவை தான் வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஆசையாக போயிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போன உடனே நான் எடுத்த சாரீங்க இது. நல்ல ஒரு மைல்டான பிஸ்தாவும் லாவெண்டர் கலர் காம்பினேஷனுங்க. முந்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க்குங்க. இது வந்து ஆனால் எக்ஸாக்ட் பிங்க் கிடையாது, அம்மாவோட பாஷையில் சொல்லப்போனால் இது வந்து வெங்காயத்தூள் கலருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் போட்டுக்கலாம், செல்ஃப் ப்ளவுஸும் போட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் கட்டும்போது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர்லேயே வேணால் ஒரே கலரில் நீங்கள் 1000 ஆப்ஷனுங்க. நமக்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நிறைய கன்ஃபியூஷன்ஸும் கூடவே சேர்ந்து வந்துடுமே. அப்படி தாங்க நான் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வழி ஆகிட்டேன். பாருங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிக்கிறேன், என்னென்ன கலர்ஸ் இருக்குது, எவ்வளோ சாரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது அம்மா எடுத்தது தாங்க. இந்த டார்க் பிஸ்தா அண்ட் லைட் பிஸ்தா காம்பினேஷனில் ஒரு சாரீ, சூப்பராக இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு ரேர் காம்பினேஷனில் இருந்துச்சு, டிசைனும் ரொம்ப பெக்யூலியராக இருந்துச்சுல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒரு மாதிரி பிளாக்னு சொல்ல முடியாது, இது என்ன சொல்லலாம், பென்சில் கிரேன்னு சொல்லலாம். பென்சில் கிரே கலரும் ஒரு பிங்க் கலரும்.
அதே டிசைனில் ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் பாருங்கள். இது ஸ்கை ப்ளூ இல்லைங்க, இது வந்து இன்னமும் ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலர், என்ன கலர்னே சொல்ல தெரில. அடுத்தது இது அக்கா காமிச்சாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஆனால் உங்களுக்கு காமிச்சிருக்கலாம், சாரி. அடுத்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன் தாங்க, எல்லோ வித் பிங்க் கலர். இது வந்து கட்டும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு சாரி வந்து ஸ்னேகா கட்டி நான் பார்த்துருக்கேன், கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு நீலேந்து ப்ளவுஸ் போட்டு கட்டினா சூப்பராக இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் கலந்த மாதிரி ஒரு கலர், ஹாஃப் ஒயிட்டும் இல்லை, எல்லோ ஷேடு, இந்த என்ன சொல்கிறது, சந்தன கலர்னு சொல்லலாம். இந்த கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் டப்புன்னு சொல்லவே முடியல பார்த்தீங்களா, அப்படி ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பராக நினைஞ்சிருக்காங்கல்ல. சந்தன கலரும் ஒரு பிங்க் கலரும் காம்பினேஷனுங்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தியில் டிசைன் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, வித்தியாசமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கலர் காம்பினேஷன் அப்புறம் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வந்து சாரியை வந்து விரித்து விரித்து உடைக்கவெல்லாம் மாட்டேங்கிறாங்கங்க, ரொம்ப நீட்டாக நாம் உங்களுக்கு காமிக்கணுன்றக்காக இவ்வளோவாச்சும் விரித்து காமிக்கிறாங்க, ரொம்ப வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சில சேரீ கடையிலெல்லாம் போனால் எடுத்து எடுத்து பார்த்து இந்த சாரி உடஞ்சிரும் நம்ம போய் வாங்கும்போது, இது வந்து ரொம்ப நீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா சாரீ டைப்பில் இருந்துச்சு, ஒயிட் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில். இது வந்து இந்த ஒரு பெப்சி ப்ளூ கலர் ப்ளவுஸ் போட்டால் சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் அம்மாவுக்கு பிடிக்கல, வேண்டான்ட்டாங்க. இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு மாதிரி இது என்ன கலர்னே சொல்ல தெரில, கோல்டனா, எல்லோவா, சாண்டலா, ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் வந்து ரெட் கலர் ஜரி ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்துச்சு. இதுக்கு வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் போட்டு போட்டால் அட்டகாசமாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ. சாரீ வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக, ரொம்ப உடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் குவாலிட்டி மெட்டீரியல் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்படியே ரொம்ப வெல்வெட்டை தொடுற மாதிரி நைஸாக இருந்துச்சுங்க துணி பார்க்குறக்கு. பார்க்குறக்கும் எடுக்கிறக்கும் உடுக்கிறக்கும் ரொம்ப சில சாரீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், இது ஹெவியாகலாம் இல்லைங்க, ரொம்பவே உடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இது. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு இந்த சாரீ கட்டினா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தா அதே டிசைனில் வேறு கலருங்க, இது ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலர் மாதிரி. இது மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒரே டிசைனில். மீன்வைல் வந்து அப்பா வந்து அம்மாவுக்கு சாரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார், இந்த சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது வயசானவங்க கட்டுற மாதிரி அங்கே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த கலர் வந்து அம்மாவுக்கு வந்து பிடிக்கிறதே இல்லை, ஏனே தெரில. அம்மா ஐஷூ வச்சுட்டு ஷாப்பிங் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அப்பா வந்தோடனே அப்பா கிட்டே தள்ளி விட்டுட்டாங்க. அம்மா களத்தில் இறங்கினோன்னு என்னோடய ஃபேவரட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வெளியில் வருது பாருங்கள், இதுக்கு தான் அம்மா எடுக்கணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் சாரீ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, ஏன்னா ஆளுப்போல் வேலுப்போல் சாங்கில் மீனா மேம் கட்டிகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் ஒரு சாரீ வேணும்னு ரொம்ப ஆசை, அம்மா பிடிச்சிட்டாங்க. இந்த சாரீ வந்து ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனுங்க, ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு, என்ன சொல்கிறது, ஒரு கல்யாண பொண்ணுக்கெலாம் கட்டுற மாதிரி. விலையெல்லாம் கேட்டிங்கன்னா வெறும் 2000-2200 அவ்வளோதாங்க, பட்டு தோற்று போயிடும், அவ்வளோ பக்காவாக இருக்குது சாரீஸு. அடுத்தது இங்கே பாருங்கள், பிங்க் அண்ட் க்ரீனு, இதெல்லாம் நமக்கு சூட் ஆகாது, நம்ம நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இது ஒரு கலருங்க, என்ன கலர்னு எனக்கு தெரில, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம பட்டு சாரீயில் எடுக்கணுன்னா எவ்வளோ காசு கொடுக்கணும் சொல்லுங்கள், ஒரு சாரீக்கு 15,000-20,000 கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 சாரீ வாங்கி கட்டிகிட்டு போயிடலாமே, எல்லாமே பட்டு மாதிரி தாங்க இருக்குது. ப்யூர் பட்டுக்கும் இதுக்கும் நம்ம கட்டும்போது யாருமே பிடிச்சா பார்த்துட்டு இருக்க போகிறாங்க, வித்தியாசம்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, சூப்பராக இருக்குது சாரீஸ் எல்லாம். அம்மா போதுண்டா சாமி, நீ எடுத்து வச்சுருக்கதில் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கதுங்க, இவ்வளோலாம் எடுக்கிற ஐடியா இல்லை, ஏதாச்சும் ஒரு 2-3 சாரீ எடுத்துகிட்டு போயிடுவோம் அவ்வளோதான், ஏன்னா வந்து அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாரீ வந்து எடுத்துக்கலாம். இதில் நாங்கள் என்னென்ன சாரீ சூஸ் பண்ணோன்னு நான் சொல்ல போகிறது இல்லைங்க, நான் சொன்னதை வச்சு இதில் நான் எதை சூஸ் பண்ணியிருப்பேன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன்.
போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துக்க. ஆனால் நகைக்கடையிலையும் துணிக்கடையிலையும் பொண்ணுங்களை விட்டிங்கன்னா போதும்ன்ற எண்ணம் உங்களுக்கு என்றைக்குமே வராது. பெண்மையின் அடையாளம் அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, சரியா? எங்கள் அம்மா அதுக்கப்புறமேட்டு சாஃப்ட் சில்க் இருக்குன்னு சொன்னோன்னே அதில் ஒரு ரெண்டு மூணு பார்க்கலாமே அப்படின்ட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோவா இஷ்டப்படலை. ஏன்னா தீபாவளி நாங்கள் கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் போய் பார்த்தோம், பர்ச்சேஸ் பண்ண போனோம். அப்போது எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து கிட்டத்தட்ட போயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், எல்லா கலெக்ஷன்ஸும் போய் போக இருக்கிற மிச்சம் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. என்னம்மா இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது, இதில் ஒன்று கூடவா உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்குறீங்களா? அம்மாவுக்கு பிடிக்கலன்னு இல்லைங்க, அம்மாவுக்கு ஷாப்பிங் பண்ணுற மூடு போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த ஜென்ஸ் கூட பர்ச்சேசிங்க்கு வந்தாலே அவங்க நிம்மதியாக பர்ச்சேஸ் பண்ண விடுவாங்களா? அதுவும் நாங்கள் ரெண்டு குழந்தைங்களோட வேற வந்திருக்கோம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்பா வந்து போகலாம் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தங்காட்டி அம்மாவுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணுற மூடு போயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா மட்டும் தனியாக இந்த கடைக்குள்ளே விட்டிங்கன்னா அவ்வளோதான், எங்கள் அப்பாவோட மாத சம்பளத்தை எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அதனால் எங்கள் அம்மா என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, அடுத்த தடவை வந்து ஃப்ரெண்டு அவங்களோட ஒரு பெஸ்ட்டு தோஸ்தி இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு இந்த கடைக்கு வரணும்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்னு, அப்போ தெரியும் எங்கள் அம்மாவோட ஷாப்பிங் பவர் என்னென்னு. ஏம்மா இன்னுமாம்மா நீ செலக்ட் பண்ணி முடிக்கல அப்படின்னு நினைக்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. முடிஞ்சிருச்சு, இதை கிளம்பிடுறேன். இந்த ட்ரெஸ்ஸும் நான் ரெண்டு சாரீ வாங்கி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தாங்க. ரெண்டு சாரீ வாங்கி எனக்கு ஐஷுக்கு நக்ஷுக்கும் மூணு பேருக்குமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அம்மா நாங்கள் எல்லாம் போதும்னு நினச்சிட்டு வெளியில் வரும்போது டபால்னு பிக் பண்ண பீஸ் தாங்க இது. சில்க் காட்டன், பிளாக் அண்ட் ரெட்டு. அங்கே வச்சு பார்க்கும்போது கூட அவ்வளோ அழகாக இல்லைங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து பிரித்து பார்க்கும்போது இது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து அங்கே ஒரு கிளிம்ஸ் தானே பார்த்தோம், ஆனால் வீட்டில் கொண்டு வந்து எல்லா சாரியுமே பார்க்கும்போது சே இன்னும் ரெண்டு மூணு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதே பிளாக்கில் வந்து இது வந்து ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனுங்க. இது மாதிரி எல்லா எல்லா கலர்ஸும் என்னென்ன கலர்ஸ் இருக்கும் எல்லா கலர்ஸ்லையும் இவங்க இந்த இது ஒரே டிசைனில் சாரி போட்டிருக்காங்க. அதனால் இங்கே வந்தால் டிசைன் பிடிச்சிருக்கு கலர் பிடிக்கல, கலர் பிடிச்சிருக்கு டிசைன் பிடிக்கல, இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைங்க. என்ன டிசைன் வேணும் என்ன கலர் வேணும் எல்லாமே அவைலபிளுங்க. இது வந்து அதே டிசைனில் சாண்டலும் ரெட்டும் காம்பினேஷனுங்க. அம்மா அம்மாவுக்கு பிடிச்ச டிசைனில் கலர் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இங்கே வந்து இவங்க ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்கங்க. ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறதுக்காக டிஸ்பிளேக்கு பீஸ் எடுத்து ஃபோட்டோவை எடுத்து அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் போடுறதுக்காக டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலுக்காக நானும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ப்ரொமோஷனல் போஸ்டான்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். இல்லைங்க, இது ப்ரொமோஷனல் போஸ்டெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து நானே ஒரு யூடியூப் சேனலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போய் எடுத்து உங்களுக்கும் போடுறேங்க. அம்மா டிஸ்பிளே வச்சுருந்த பீஸில் ஒன்று உருவி இது நல்லாயிருக்கான்னு கேட்டிருந்தாங்க. வாங்கியாச்சுங்க, வீட்டுக்கு கிளம்பலாமா? இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இளம்பிள்ளையில் இந்த கடை மட்டும் இல்லைங்க, இங்கே மெயின் பிஸ்னஸே வந்து சாரீ மேனுஃபேக்சரிங் தான். அதனால் நிறைய கடை இருக்குது. இங்கே நான் வந்திருக்கிறது வந்து ரவீ சில்க்ஸ்ன்ற கடை. இந்த கடையோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன், பிடிச்சிருந்ததுன்னா வந்து வாங்கிக்கோங்க. இவங்க ஆன்லைன்லேயும் செல் பண்ணுறாங்கங்க. இவர் தாங்க ரவி,
இந்த ரவி சில்க்ஸோட ஓனருங்க. நம்ம சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம சேனலோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபருங்க. இப்போ இவர் ரொம்பவே கூல் அண்ட் காமாக பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவர்கிட்ட பேசினதுக்கு. இவரோட இந்த சாரி பிஸ்னஸ் மென்மேலும் வளரட்டும்னு நம்ம சேனலோட சார்பாக வாழ்த்து சொல்லிட்டு இந்த விலாகை முடிச்சுக்கலாமா? ஓகேங்க, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த சூப்பரான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye, see you.